ஃபோட்டோகிராஃபில இருந்து கூட நமக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஃபோட்டோகிராஃபி ஒரு பேஷன் தானே இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷன் தானே அப்படின்னு கேட்டால், எஸ், ஃபோட்டோகிராஃபி ஒரு பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் தான். அண்ட் அதையும் தாண்டி அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம். டெய்லியும் நம்ம லைஃப்பில் ஒரு 15 minutes இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பை அது எங்கேயோ கொண்டு போயிடும். ஏன் அப்படின்னா, டெய்லியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த 15 minutes டைம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்த்ஸ் இயர்ஸ் கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபோட்டோகிராஃபியை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது அந்த அதோடய காம்பவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் கண்டிப்பாக சில விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பேஷன்லேருந்து நம்ம ப்ரொஃபஷனே ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸான ஆன்சைட்டியை குறைக்கும், நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். எதுக்காக அப்படின்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு, அதுவும் அழகாக. நம்மளுக்கு சில ஃபோட்டோகிராஃபிஸ் பார்க்கலே ரொம்ப மைண்ட்ஃபுல்னஸாக ஃபீல் ஆகும். அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்தவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடச்சிருக்குன்னு உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய மென்டல் ஹெல்த்தை தரும். நீங்கள் வீட்டிலையே இருக்க பர்சன், வெளியே போகவே பிடிக்காத ஒரு பர்சன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, வெளியே எங்கேயாவது போகிறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்கு உங்களை ரொம்ப தூண்டக்கூடிய விஷயமாக ஃபோட்டோகிராஃபி இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷனவோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இல்லை பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அதை தேடி போகிறோம், சீனரியை தேடி போகிறோம், ரிவர்ஸ் ஃபால்ஸ் இந்த மாதிரி விஷயத்த தேடி அங்கே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். வெளியே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும், அதுவும் நேச்சரோட அப்படின்னு சொல்லும் போத சொல்லவே வேண்டாம். சோஷியல் ஆன்சைட்டியை குறைக்கும். ஒரு 4 பேர்த்து முன்னாடி எப்படி பேசுறது, 4 பேர்த்துக்கிட்ட தெரியாதவங்க கிட்டே போய் எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு தயக்கத்தை குறைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படிங்கும் போது, ஒரு கடையை போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இருக்கட்டும், இல்லை ரோட்டோரமாக படுத்திருக்க ஏதாவது ஒரு பர்சனை போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பெர்மிஷன் கேட்கணும், அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும், இது எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்கள ஒரு கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளாகவும் நேச்சராகவும் உட்கார வைக்கணும்னா நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போதே உங்களோட ஆன்சைட்டி எல்லாமே போயிடும். ஒரு பதட்டமே இல்லாமல் புது பர்சனோட நீங்கள் பேசும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பேச கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் நேச்சர் ஃபோட்டோகிராஃபி நம்ம சோலுக்கு ரொம்ப ரொம்பவுமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை தரக்கூடிய விஷயம். நம்மளோட வலிகளவே க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நேச்சுரல் சீனரிஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸை நம்ம பார்க்கும்போதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல். நம்ம க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும், இப்படி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமா, அப்படி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமான்னு புது புது ஐடியாஸ் நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா, ஈஸியாக தோன்றது மட்டும் இல்லாமல் நம்மளால் டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு உயிர் கொடுக்க முடியும். ஸோ அது உங்களை க்ரியேட்டிவிட்டி அதிகப்படுத்தும் போது இன்னுமே உங்களை ஹாப்பியராக ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை திருப்பி பார்க்குறீங்க அப்படிங்கும் போது, அந்த நாள் உங்களுக்கு ஒரு பேட் டைமாக இருக்குது, நான் ஒரு பேட் டைம், ஒரு பேட் சிச்சுவேஷனில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது உங்களோட பேட் டைம் எல்லாம் மறந்துடுவீங்க. அப்போலேருந்து அது உங்கள் குட் டைமாக மாறிடும். ஸோ ஃபோட்டோகிராஃபி வரல அப்படின்னாலுமே டெய்லியும் ஒரு 15 minutes ஃபோட்டோகிராஃபிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching and don't forget to subscribe. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேமரா கையில் எடுத்துகிட்டு சுற்றுற பர்சன் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.